வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஈஸி சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், சிம்பிள் ரோஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதத்துக்கூடையும் நல்லா மேட்ச் ஆகும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னதை பார்ப்போம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேப்பங்கிழங்கு. நான் ஜஸ்ட் ஒரு விசில் மட்டும் விட்டு அதை வந்து தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சால்ட் தேவையான அளவு, அப்புறம் காஷ்மீரி செட்டி பவுடர், இது தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரோஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் வந்து சேப்பங்கிழங்கு நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டேன். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நெக்ஸ்ட் வந்து சால்ட் தேவையான அளவு, ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்காக தான் இது. இப்போ எல்லாத்தையும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு 1 to 2 hours வந்து இதை நல்லா ஊற விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு 2 hours ஆயிடுச்சு. நல்லா இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சேப்பங்கிழங்கு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ரொம்ப தின் தின் ஸ்லைசஸாக போடாதீங்க, ஏன்னா வந்து போட்டிங்கன்னா அது அப்படியே போய் பேனோடய ஒட்டிக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் கொஞ்சம் திக்காகவே போடுங்க, தப்பு இல்லை, பாயில் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா சேப்பக்கிழக்கையும் நான் வந்து பேனில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது வந்து இந்த பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கு திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ற அந்த ஃபைனல் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. Thank you, friends.